गौरी, ए गौरी। गौरी 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 गौरी, நேத்து ஆன்லைன் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் கொடுத்தாங்க கௌரி, அத கொஞ்சம் கொடு கௌரி. அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னது? செங்கோடி தான் சொன்னா கௌரி. ஸ்கூல்லயே எல்லாரும் நீ தான் நல்லா படிக்கிறேன்னு சொல்றாங்க, உனக்கு தெரியாதா क्वेश्चन? ஆமா தான் கௌரி, ஆனா என்கிட்ட தான் ஃபோன் இல்லல. உனக்கு கொடுக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் கௌரி. கௌரி கௌரி அனிதா வந்தா ஃபோன் கொடுக்காதமா? ரொம்ப படிப்பாரின் ஓவரா சீன் போட்டால இப்ப ஃபோன் இல்லாம என்ன பண்றான் பாப்போம். செங்கோடி செங்கோடி செங்கோடி, அம்மா தண்ணி கொஞ்சம் குடிமா. அம்மா என்னம்மா சொல்றதுங்க? ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லா தான் இருக்கேன். எக்ஸாம்லாம் வருது இல்ல, அதனால பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு என்ன பயம்? எக்ஸாம் வருது இல்லப்பா, என்கிட்ட தான் ஃபோன் இல்லல, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல போயிட்டு இருக்கு, என்கிட்ட ஃபோன் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் தர மாட்டறாங்கப்பா, ஃபோன் இருந்தாதானே நான் எக்ஸாம் எழுத முடியும். எவ்வளவு விலைமா அந்த போனு? 10000 ரூபாய் ஆகும்பா. தவணை முறையில் கிடைக்குமாமா போனு? கிடைக்கும்பா போன் எல்லாம், ஆனா கிடைச்சாலும் நம்ம எப்படிப்பா வாங்க முடியும் காசு இல்லாம? போன் தானமா, நான் வாங்கி தரேம்மா. வெதனல் வாங்குறதுக்கு காசு வச்சுங்கிறோம்மா, அதை வச்சு போன் வாங்கிடுவோம். நீ படிக்கணும், உன் படிப்பு தான் முக்கியம். நீ ஒரு டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் தான் எனக்கு. நீ எதுக்குமா பயப்படுற? நான் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத. ம், சரிப்பா. ஐயா ஒரு போன் வேணுங்க ஐயா. போன் ஏ கார்த்தி, கஸ்டமர் வந்திருக்காங்க. ஆ வாங்க ஐயா, அங்க போங்க. என்ன போனுங்க ஐயா? பாடம் நடத்துற மாதிரி ஒரு போன் வேணும். ஆன்லைன் கிளாஸ்க்கா? ஆ அதாங்க அதாங்க ஐயா. இது 8500. இது 10500ங்க ஐயா. இது 8000ரூபான்றீங்க. ம், என் கையில் வந்து 4000 ரூபா தான் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. உங்களுக்கு எந்த மொபைல் வேணுங்க ஐயா? ஆ இதுவே கொடுங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, தவணை முறையில் போட்டுக்கலாம், நம்மக்கிட்ட அந்த ஸ்கீம் இருக்குது. ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, இங்கே வந்தே கட்டிக்கலாம். இல்லை மொபைல்லையோ ஆன்லைன்லேயோ கூட கட்டிக்கலாம் ஐயா, உங்களுக்கு அதெல்லாம் நான் பார்த்து பண்ணித்தரேங்க ஐயா. சரி அப்படியே செய்யுங்க ஐயா. 3GB ரேமு, 3GB ரோமுங்க ஐயா, 5000mAh பேட்ரி, சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க ஐயா இது. சரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா, பள்ளிக்கூடத்து பசங்க பாடம் நடத்துகிற மாதிரி வருமா இதெல்லாம்? இதெல்லாம் எல்லாம் வருங்க ஐயா, பாடலாம் எடுக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் வரும் ஐயா. பில்லு அதில் போடுங்க. Thank you.
எவ்வளவு மார்க் வர போதே தெரியலையே. ஐயா முனீஸ்வர் ஐயா, என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணிட்டா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதே மாதிரி என் கனவையும் நிறைவேற்றி வைக்கணும். உங்கள் கிளாஸ் மிஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு தெரியுமா? ஐயா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள். அனிதாவை வேறு ஏதாவது படிக்க வைக்க முடியுமா? என்ன ஐயா சொல்கிறீங்க நீங்கள்? அவள் லட்சியமே டாக்டருக்கு படிக்கணுன்றது தானே? நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா ஐயா? புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, 12வது படிக்கிற மார்க் மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதில் பாஸ் பண்ணால் தான் ஐயா மெடிக்கல் சீட்டே கிடைக்கும். ஐயா ஐயா இப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு வந்து எந்த படிப்பு எடுத்தாலும் நல்லா மார்க் எடுப்பா, நல்லா படிப்பா. சொன்னால் புரிஞ்சுக்குங்க ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீட் எக்ஸாம்லாம் அவ்வளோ சாதாரணமாக பாஸ் பண்ண முடியாதுங்க ஐயா. இதுக்கெல்லாம் சென்னையில் கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது, லட்சக்கணக்கில் செலவாங்க ஐயா. இதுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணி உங்களால் படிக்க வைக்க முடியாதுங்க ஐயா. அதனால தான் நான் சொல்கிறேன், டீச்சிங் லைனில் போனோம்னா உங்கள் அனிதாவோட ஃபியூச்சர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்போது எங்களை மாதிரி இருக்கிறாலாம் அப்போ படிக்க முடியாது. சென்னையில் போய் படிச்சுட்டு வரணுங்க ஐயா. அதுக்கு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, அதில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். செலவு பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும். பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற எக்ஸாமுங்க ஐயா அது. அதில் போயிட்டு நம்மள மாதிரி ஆளுங்களாம் மோதணும்னா கஷ்டம் ஐயா. அதனால தான் டீச்சிங் ஃபீல்டுக்கு போனால் படித்து அனிதாவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்கிறேன். அனிதா கிட்ட பேசி புரிய வைங்க ஐயா. நான் சொல்கிற காலேஜில் இந்த லெட்டரை திரும்பி கொடுங்க. அனிதாவை கூப்பிடுப்பா. ஆ நீயே வந்துட்டியம்மா. உட்காரம்மா. நான் அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கமா. சரிங்க சார். போயிட்டு சாரை போய் பாரு. ஓகே சார். சரிங்க ஐயா. மொத்தமாப்பா. நன்றிங்க ஐயா. தேவையில்லாமல் நீட்டு ஏன் சார் கொண்டு வந்தாங்க? இப்போல்லாம் இல்லாதவனை இருக்கிறவன் தலை தூக்கே விட மாட்டேங்கிறான். சரிக்கு சமமாக உட்காந்து படிக்கணும்னா ஏற்றுப்பாங்களா? அதனால தான்ப்பா நீட்டெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. 1000 அம்பேத்கர் பெரியார்னு வந்தாலும் இந்த சமூகம் ஒன்றாயிடக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இஎம்ஐ கட்டி ஃபோன் வாங்கினீல, அதே மாதிரி இஎம்ஐ கட்டி டாக்டர் படிக்கல நினைச்சாக்கோ. என்ன வீடு ஃபுல்லாக ஆஸ்பத்திரி படமாக வரைஞ்சி வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் என் பொண்ணு வரைஞ்சிது. நம்ம கிராமத்தில் அவங்க அம்மா டாக்டர் இல்லாமல் இறந்துட்டா, அதனால டாக்டருக்கு படிக்கிறன்ற ஆசை. அப்பா ஒருத்தங்களை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறது மட்டும் கொலை இல்லைப்பா, அவங்களோட உரிமையெல்லாம் பறிக்கிறதுமே கொலை தான்ப்பா. இங்கே எதுவுமே மாறலப்பா, ஆனால் எல்லாம் மாறிடுச்சுன்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்கப்பா. எனக்கு நல்லா தெரியும்ப்பா, என் சாவி இங்கே எதையும் மாற்ற போகிறது இல்லைன்ட்டு. இது வரைக்கும் நான் கனவோடவே வாழ்ந்துட்டேன்ப்பா, இனிமே என்னால் கனவு இல்லாமல் வாழ முடியாதுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. என் கனவையும் என்னால் நிறைவேற்ற முடியலை, உங்கள் கனவையும் என்னால் நிறைவேற்ற முடியலைப்பா. இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா அதுக்கு மொதல் தகுதி பணம் இருக்கணும்ப்பா. நான் அம்மா இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன்ப்பா. என் முடிவை யாரும் எடுக்காதீங்க, உங்கள் சக்திக்கு மீறி கனவு காணாதீங்க.